உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாரி நீயும் படு. இல்ல வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், இங்க இடம் சின்னதா இருக்கு, நீங்க சௌரியமா படுத்துக்கங்க, நான் உட்கார்ந்துக்கிறேன், பரவாயில்ல. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அந்த ஆளு இடம் தெரியாம எங்காவது போயிருக்க போறான், எதுக்கு அவனுக்கு ஒரு போன் பண்ணி பாரு அழகு தேவதா. ஐயோ அங்கிள், இந்த இடத்த சொன்னதே அந்த ஆளுதான், கரெக்டா வந்துருவான், நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அழகு தேவதா, இல்ல இந்த நேரத்துல கிராமத்துல பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த இடம் வேற ஒரு மார்க்கமா இருக்குதா, அதான் நிழல் ஆடினா கூட எனக்கு ரொம்ப பீதியா இருக்குது. பொம்பளைங்க நாங்களே தைரியமா இருக்கோம், உங்களுக்கு என்ன பயம்? பொம்பளைங்கன்னா பேய் கூட இறங்கும், ஆனா ஆம்பளைக்கு இறங்காது இல்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்குது. பேய்கள் எப்படி பேய்க்கு பயப்படும்? இதோ ஹால் வந்தாச்சு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இவன் பக்கத்து ஊருக்கார, கல்குவாரில பாறைக்கு வெடி வைக்கிற வேலை பாக்குறவன். என்னங்க மேடம்? ஐயோ, முதல் எடுத்து உள்ளவே கரெக்டான ஆள தான் வேலைக்கு வச்சிருக்க. என் வேலைங்க எங்க வெடி வைக்கணும்? ஏன்பா வெடி வைக்க போறியா? அழகு தேவதா, நீ பாம்பு வைக்கிறதுக்கு தானே ஆளை கூப்பிட்ட, இவன் வெடி வைக்கிறவன் வந்திருக்கான். அதுதானே அவனும் சொல்லிட்டு இருக்கான். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சரி போலாம் வாங்க, நான் போயிட்டு வரேன். எதுக்கு தள்ளியா போயா வெடிச்சிட போகுது? வாங்க வாங்க. என்னங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். இந்த கோவில் ஊரு எல்லாமே எங்களோட கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. பேசின பணத்துக்கு மேல அதிகமாவே நான் தரேன். மேடம், நான் எங்க பாம்ப செட் பண்ணனும் சொல்லுங்க. இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல்ல தெரியாத அளவுக்கு பாம்ப ஃபிக்ஸ் பண்ணனும். ஓகே மேடம். பாத்தியா பாத்து. நல்ல வேலைக்காரன் போல இருக்குது. சார் இத புடிங்க. பிடிச்சிடும் சார், நாளைக்குதான் சார் வெடிக்கும், புடிங்க சார்.
மேடம், நீங்க சொன்ன மாதிரியே காலையில 11 மணிக்கு பாம் வெடிக்கிற மாதிரி கரெக்ட்டா செட் பண்ணிருக்கேன் மேடம். வெரி குட். நாளைக்கு காலையில மாறி இந்த சிலைய தலையில வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஊர்வலமா போவா. அப்போ உள்ள இருக்கிற இந்த பாம் வெடிக்கும். அப்போ அந்த மாரியோட சேர்ந்து பல பேரோட உயிர் போகும். அந்த ஊருக்காரங்க மாரியால ஊருக்கு பெருமையா இருக்குன்னு பாராட்டி முதல் மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்தினாங்கல்ல, அதே ஊருக்காரங்க மாரிய ராசி இல்லாதவ அபசகுணம் பிடிச்சவனு திட்டணும். திட்டுவாங்க. ஒரே கல்ல ரெண்டு மங்கா, இல்ல 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 மூணு மங்கா. ஒண்ணு, மாரி கிடைச்ச நல்ல பேரு கெட்ட பேரா மாறிடும். ரெண்டு, மாரி மேலாகம் போய் சேர்ந்துருவாங்க. மூணு, அழகு தேவத நீ மாறிக்கிட்ட போட்ட சவால்ல நீயும் ஜெயிச்சிருவ, அந்த சகுந்தலாவும் ஜெயிச்சிடும். கரெக்ட். எப்படி இங்க பாரு, இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயாவது சொன்னு வெயில் அவ்வளவுதான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.